தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் தேனாண்டாள் முரளி அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நடிகர் வீட்டிற்கும் கே ராஜன் சார் அவர்களே, பேரரசர் அவர்களே, கதிரா அவர்களே, அப்புறம் மற்றும் மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கடத்தல் இன்னைக்கு ட்ரெய்லர்லாம் ரிலீஸு. சலங்கைத்துறை சார் வந்து கேட்டார், ஒரு சிறு முதலீட்டு படம், ஒரு சின்ன லெவலில் ரொம்ப போராடி பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் எல்லாம் சொன்னாங்க. ஒரு படம் எடுக்கிறது வந்து மிகப்பெரிய போராட்டம் தான் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில். ஏன்னா தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து ரெண்டாவது ஜெயிச்சு வரும்போது நிறையா மெம்பர்ஸ் வந்தாங்க. அப்போது இப்போ வந்து நிறையா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே தயாரிப்பாளராகவும் மாறிட்டு வராங்க. அதில் ரெண்டு பேர் வந்து பேசும்போது எல்லாரும் வெளியில் சொல்கிறாங்க, சார் ஏன் சார் தயாரிக்கிறீங்க, நீங்கள் டெக்னீஷியனாக இருந்துடலாமே, ஒரு டைரக்டர் ஆகிடலாம், இல்லைன்னா நடிச்சிடலாம், இல்லை வேறு ஏதாவது சினிமாவில் வேறு துறையை தேர்ந்தெடுத்துருக்கலாமே, தயாரிப்பை ஏன் தேர்ந்தெடுக்கிறீங்க, அது ரொம்ப இன்றைக்கி சூழ்நிலைகள் அப்படி இருக்குது, உங்களுக்கு அது பண்ண வேணாம்னு வெளியில் சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு விருப்பம் இருக்குது, அதனால் நாங்கள் வந்து தயாரிக்கிறோம் சார்னு வந்து சொன்னாங்க. அப்போ சில விஷயங்களை நான் வந்து சொன்னேன். ஏன்னா இப்போ தயாரிப்பாளர்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது. ஏன்னா அது ஒரு ஒரு பாசிட்டிவ் நிதி. இப்போ ரமேஷ் சார் வந்து சொன்னாங்க, அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா யாருமே வெளியில் வந்து சொல்ல, தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து பார்த்தோம், ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னு வந்து நாங்கள் பேசுறது. எங்கள் நாங்கள் ஜெயிச்சு வந்து நாங்கள் நிறையா வேலைகள் செய்கிறோம், அது யாருமே சொல்கிறது இல்லை. அவங்களுக்கு ஒரு சின்ன சங்கடம் வந்தால் சங்கம் காப்பாற்றலை அப்படின்னு சொல்லி உடனே அதை எடுத்து மொத்தம் மொதல் பேசிடுறாங்க. ஆனால் இன்றைக்கி புதுசாக தயாரிக்க வரவங்களுக்கு எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் சீனியர்ஸ், முன்னாடி இருந்த தயாரிப்பாளர்கள், அந்த காலத்தில் எப்படி படங்கள், அவங்கள வச்சு நாங்கள் கவுன்சிலிங் எவ்ரி வீக் நடக்குது. அத்தனை பேருக்குமே நாங்கள் வந்து செய்கிறோம். என்னென்னா தயாரிப்பாளர்கள் வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு படத்தை ஆரம்பிக்கணும். எடுக்கும்போது ஒரு ஏன்னா நெகட்டிவாக வெளியில் எவ்வளோ தாட்ஸ் வருது, எதையுமே கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது, ஒரு ஓல்டு இல்லாமல் இருக்குது. கடத்தல் பேர் வச்சுருக்காங்க. உண்மையாகவே வந்து நிறைய பேரை வந்து கடத்தி வந்து தயாரிப்பாளர்களாக வச்சுருக்காங்க. இந்த இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் அப்படி தான் இருக்குது. குணம் இருந்தால் அவங்கள கடத்தி வந்து தயாரிப்பாளராக ஆக்கிடுறாங்க. ஆனால் இது வந்து ஒரு அருமையான தொழில், சினிமா. கலையும் ரசனையும் கமர்ஷியலும் சேர்ந்தது தான் சினிமா. இதை வந்து ஒரு விருப்பமாக பண்ணும்போது நம்ம அவங்கள வந்து எந்த அளவுக்கு அவங்களோட நம்பிக்கையை நம்ம வந்து காப்பாற்றணுங்கிறது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தான் வந்ததுலேருந்து நான் இந்த வேலையை பண்ணுறோம். இது ராஜன் சாரே பாதி சொல்லிட்டார், தயாரிப்பாளர் சங்கத்தில் என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிற கமிட்டிஸ் போடுறோன்ற. இது வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு மாதம் காலம் ஆயிடுச்சு, இதுவும் 15 குழுக்கள் போட்டிருக்கோம் எல்லா டிபார்ட்மெண்ட். ஏன்னா ஒரு சினிமாவை வந்து சேர்ந்து மொத்த 360 degrees தான், ஒரு கடைசியில் ஒரு ஆள் வந்து தனியாக நிற்கிறது யாருன்னா தயாரிப்பாளர். எல்லாரும் அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க, ஆனால் அந்த ஒத்த ஆள் தயாரிப்பாளர் தான் எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். எல்லாமே அவன் தலையில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அத்தனை துறையும் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். ஏன்னா எல்லா பாதிப்பும் அவனுக்கு இருக்கிறதுனால தான் சில நடவடிக்கைகளை நாங்கள் வந்து நடவடிக்கைகள்னு சொல்ல மாட்டோம், எங்களை காப்பாற்றிக்கிறதுக்குள்ள ஹோல்டிங்கை வந்து நாங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு வரோம். எல்லாமே கையை விட்டு, கோவிட்டுக்கு அப்புறம் எல்லாம் கையை விட்டு போயிடுச்சு. நடுவில் 2 மாதங்கள் சங்கத்தில் சரியான ஒரு 2018-20 வரைக்கும் ஒரு அமைப்பு கரெக்ட் கண்ட்ரோல் இல்லாமல் போனதுனால முதலீடு பண்ணுறவங்களால, ஏன்னா முதலீடு பண்ணுறவங்களால தான் அடுத்த திருப்பி சினிமா வந்தவங்க சினிமா விட்டு போனதில்லை. இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், சினிமாவை விரும்பி பண்ணவங்க தோத்தாலும் திருப்பி அந்த இடத்துல ஜெயிக்கணும்னு திருப்பி திருப்பி சினிமாவுக்குள்ள தான் வருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட துறை தான் இந்த சினிமா. அந்த அதில் முதல் வந்து தயாரிப்பாளர் தான் ஃபஸ்ட்டு. அதை காப்பாற்றுறதுக்கு தான் வந்து நாங்கள் இந்த இனிஷியேட் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். வியாபாரத்துக்காக, ஏன்னா எல்லா படமும் கடைசியில் வியாபாரம் தான். எல்லா படத்தையுமே வந்து நம்ம வந்து விருப்பமாக பண்ணாலும் கடைசியில் வியாபாரத்தில் ஜெயிக்கும் போது தான் அதை வந்து கொண்டாடுறோம். ஸோ அந்த வியாபார தளத்தை வந்து இன்றைக்கி சின்ன சிறு முதலீட்டு படங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் கிடையாது. அந்த வழிகாட்டுதலை வந்து இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கூடிய சீக்கிரம் எல்லா படங்களுமே வந்து வியாபாரம் ஆகக்கூடிய நிலைமையில கொண்டு வந்துட்டுருக்கோம். ரிலீஸு தேட்டர், ஒரு சினிமா இன்னைக்கு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிடலாம் ஒரு படத்தை எடுத்துன்னு சொல்கிறாங்க.
சினிமா வந்து என்றைக்குமே திரையரங்கில் இருக்கிறது தான் வந்து சக்ஸஸ், அதுதான் சினிமா. அது அதை நோக்கி தான் எல்லாருமே வந்து எல்லா கலைஞனும் அதை எடுத்துக்கிட்டு இருக்கான். அதுதான் தேராஜன் சார்டே நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடியே நான் வந்து ரிக்வஸ்ட் வச்சேன், நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சங்க தலைவராக இருக்கீங்க, தமிழ்நாடு ஃபுல்லும் சிறு முதலீட்டு படங்களுக்கு தேட்டர் கிடைக்காதுங்கிற சூழ்நிலையை மாற்றி நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா, ஏன்னா பணம் போட்டு இவ்வளோ எடுக்கிறவங்க அவங்க சொந்த ரிலீஸ்க்கு வந்தாங்க. இன்றைக்கி வியாபாரங்கிறதும் தியேட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் அது வந்து குறைஞ்சி போனதுனால அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணணும் ஒரு ஒரு ஐடியா. ஏன்னா காலங்கள் மாற மாற நம்மளுடைய அப்ரோச்சும் மாற்றி ஆகணும்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டோம். அதனால அவருடைய டிஸ்ட்ரிபியூட்டர் இனமும் வந்து இன்றைக்கி இல்லாதது வந்து மறுபடியும் வந்து வாங்கக்கூடிய தன்மையை எல்லாருக்கும் உருவாக்கணும். ஸோ இந்த படங்கள் ஏன்னா சிறுமுக சக்ஸஸ் பெரிய படங்கள் வந்து நம்ம பெரிய கூட்டங்கள் எல்லாத்தையும் பார்க்கறது சக்ஸஸ்ன்னு நினைக்கிறோம். அது பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா இல்லை, ஒரு சிறு முதலீடு படம் தான் என்றைக்குமே 300% 1000% சக்ஸஸ் ஆகக்கூடிய எல்லா சாத்தியமும் சிறு முதலீட்டு படங்கள் தான் இருக்குது. உதாரணம் இப்போ வந்த சமீபத்தில் வந்த படங்கள் ரெண்டு படங்கள் இருக்குது, குட் நைட் நல்ல ஓடின படங்களும் இருக்குது, போர் தொழில் இது வந்து ரொம்ப சிறு முதலீட்டு படங்கள் தான், ரொம்ப நல்லா போயிருக்கு. ஸோ இந்த சிறு முதலீட்டு படங்களை ஏன்னா அதுதான் வந்து உயிர் நாடி இந்த சினிமா இண்டஸ்ட்ரி வாழ்ந்துட்டு இருக்கு. அத்தனையும் காரணம் வந்து சிறு முதலீட்டு படங்களால் மட்டும்தான், ஏன்னா வருஷத்துக்கு ஒரு பெரிய படம் தான். அது மாதிரி ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஒரு படங்கள் கணக்கு போட்டிங்கன்னா இந்த மாதிரி 200 படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னா இதில் 180 சிறு முதலீட்டு படங்கள் வருது. அப்போ அவங்கள எவ்வளோ நம்ம சின்சியராக காப்பாற்ற வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கிறது. இதை வந்து நான் மீடியா பீப்புள்கிட்டையும் நாங்கள் ரிக்வஸ்ட்டாக தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த விமர்சனங்கிற பேரில் நிறையா, ஏன்னா ஒருத்தர் பிடிக்கும் பிடிக்காமல் போகும், ஒருத்தன் கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்கான் அதில் விரும்பி அத்தனை பேர் நடிச்சிருக்காங்க, அவ அதை வந்து நம்ம வந்து முத நாள்லேயே வந்து குழந்தை உருவாகும் போதே சாவடிச்சிடக்கூடாது. அது கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி தான் நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணோம். விமர்சனங்களை தள்ளி போடுங்கன்னோம். சில பேர் அந்த வந்து கேட்டுக்கிட்டாங்க, மறுபடியும் இந்த மேடை வாயிலாகவும் அதை திருப்பி இந்த மீடியாக்கள்கிட்ட ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன், சிறு முதலீட்டு படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா விட்டுடுங்க. ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால நிறைய குடும்பங்கள் வாழ்ந்துட்டுருக்கு. கோவிடுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்குது. மனிதனுக்கு நாள் கடத்துறதுன்னு ஒரு பேசுனாங்க, நாள் கடத்துறது கஷ்டம்னு அது உண்மையாகவே சூழ்நிலையில் இருக்குது. ஸோ வந்து சிறு முதலீட்டு படங்களை வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி நல்லா ரீச் கொண்டு போங்க, மக்கள்கிட்ட விடுங்க. மீடியா நீங்கள் டிசைட் பண்ணி கொடுத்துடாதீங்க, மக்கள்கிட்ட டிசைட் பண்ணதுக்கு கொடுத்துருங்க. அவங்ககிட்ட அந்த ரிக்வஸ்ட் பண்ணுறேன். சலங்கைத்துறை சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் நடிச்சிருக்க அத்தனை பேருக்கும், இந்த கடத்தல் குழுவினருக்கும் இது பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.